இன்னைக்கு உங்கள்கிட்ட இந்த உருவகங்கள், அதாவது கடவுளின் உருவகங்கள், உண்மை கடவுளை சுட்டிக்காட்ட முடியுமா, அதாவது அதனுடைய குறியாக இருக்க முடியுமா? ஆங்கிலத்தில் சொன்னார் அந்த நண்பர், ஒரு நண்பர் வந்து தன்னுடைய கமெண்ட்ல சொன்னார், இட் பாயிண்ட்ஸ் டு த ரியல் காட். எல்லா உருவகங்களும் அது பாயிண்டர்ஸ், இட் இஸ் பாயிண்டிங் டு த ரியல் காட் அப்படின்னு சொன்னார் அந்த நண்பர். நானும் நண்பரும் நானும் நிறைய கமெண்ட் பரிமாறிக்கிட்டோம். அதை அடிப்படையாக வைத்தான் இந்த வீடியோவை வெளியிடுகிறேன். முக்கியமான வீடியோ. இந்த மாதிரி அவருடைய கமெண்ட்டை வச்சு நான் வீடியோ விடுறதுனால அவரை குறை சொல்கிறேன் என்று தயவு செய்து நினைக்காதீர்கள். இருக்க உலகத்தில் இருக்கிறதுல 99.9% அறியாமையில் தான் இருக்கிறீர்கள். அந்த மாதிரி அந்த நண்பர் கமெண்ட் பண்ணதுனால தான் இந்த வீடியோவில் சில கருத்துக்களை உங்களிடம் சொல்ல முடிகிறது என்னால். அதற்கு அந்த நண்பருக்கு மிக மிக நன்றி தெரிவிக்கிறேன். நீங்களும் நன்றி தெரிவிக்க வேண்டும். ஏன்னா அவர் அப்படி அந்த கமெண்ட் இல்லை அப்படின்னா, சொல்ல கமெண்டில் அவர் எழுதலை அப்படின்னா இந்த வீடியோ விடணும்னு எனக்கு தோன்றியிருக்கவே தோன்றியிருக்காது. நான் சொல்லிட்டு இப்போ இந்த வீடியோவில் முக்கியமான அந்த நான் கேட்ட கேள்விக்கு பதில், உண்மையான பதில் என்ன அப்படின்னு சொல்கிறேன். இதற்கு கடைசியில் ஒரு முக்கியமான கருத்து இருக்கிறது இந்த வீடியோக்காரு கடைசியில் இறுதியில். அதனால் இறுதி வரையில் தயவு செய்து பாருங்கள், உங்களுக்கு விருப்பம் இருந்தால். அந்த நண்பர் என்ன சொன்னார் அப்படின்னா, அவர் கமெண்ட்ல காந்தியினுடைய கால் உடஞ்சி போச்சுன்னா மனிதர்கள் காலை சரி பண்ணுவார்கள், ஆனால் காந்தி வந்து சரி பண்ண முடியாது. அத்திவரதருடைய கால் முடிந்து விட்டால் மனிதர்கள் சரி பண்ணியிருக்கிறார்கள், ஆனால் கடவுள் வந்து சரி செய்ய முடியும், அதுதான் கடவுள் அப்படின்னாரு. அப்போ எங்கேயாவது எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லை. இப்போ எத்தனையோ கோவில்கள் இருக்கின்றன, எத்தனையோ சிலைகள் அப்படியே பாழடைஞ்சு போயிருக்கு, அது என்ன உருவம் என்றே தெரியாத நிலையில் இருக்கிறது. அதையெல்லாம் இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலெல்லாம் அதை புதுப்பித்தார்கள், பெயிண்ட் பண்ணி இது பண்ணாங்க, நன்றாக இருந்தது பெயிண்ட் பண்ண பிறகு. மனிதர்கள் தான் பண்ணினார்கள். இது மாதிரி எத்தனை கோவில்கள் பார்த்தா அப்படியே பாழடைஞ்சு போயிருக்கு, மனிதர்கள் புதுப்பிக்காமல் இருந்தால் பாழடைந்து போய்விடும். இந்த கடவுள் எந்த கடவுளாவது வந்து புதுப்பித்திருக்கிறாரா சொல்லுங்கள் பார்க்கலாம். மனிதர்கள் மூலமாக புதுப்பித்தார் அப்படின்னு, மனிதர் மூலமாக கடவுள் வந்து புதுப்பித்தார் என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? மனிதர் மனதில் தோணலாம், அது ஏன் அப்படி தோணுது அப்படின்னா, என்னுடைய கடவுள் கால் இல்லாமல் இருக்கிறார், என்னுடைய கடவுள் பழுதடைந்திருக்கிறார், தலையெல்லாம் அவனே உடஞ்சி போயிருக்கிறது, நான் சரி செய்ய வேண்டும் அப்படின்னு தான் மனிதர்கள் செய்வார்களே ஒழிய அந்த ஒரு எண்ணத்தையா கடவுள் அவன் மனதில் உற்பத்தி செய்ய முடியும், ஏற்படுத்த முடியும்? சரி, இப்போ விஷ்ணுவை வணங்குகிறவர்கள், வெங்கடாஜலபதியை வணங்குகிறவர்கள், பெருமாளை வணங்குகிறவர்கள் ஒரு வகுப்பினர் இருக்கிறார்கள். ஐயங்காரன் சொல்கிற ஒரு வகுப்பினர் இருக்கிறார்கள். மறுபடியும் சொல்கிறேன், இந்த மாதிரி வகுப்பு பேரை சொல்வதனால் அவர்களை குறை சொல்கிறேன் என்று தயவு செய்து நினைக்காதீர்கள். அவர்கள் வந்து சிவன் சிலையை கும்பிட சொல்லுங்கள். எனக்கு தெரிந்த வரையில், நான் இந்தியாவில் இருந்த வரையில் விஷ்ணுவை வணங்கும் ஐயங்கார் வகுப்பினர் சிவனை கும்பிட மாட்டார்கள். ஏன்னு எனக்கு தெரியாது, பட் ஆனால் கும்பிட மாட்டார்கள். ஆனால் சிவ பக்தர்கள் இரண்டையும் கும்பிடுவார்கள், சிவனையும் கும்பிடுவார்கள், விஷ்ணுவையும் கும்பிடுவார்கள் எனக்கு தெரிந்து. அப்போ விஷ்ணு ஒரு கடவுளை குறிக்கிறது, அந்த விஷ்ணு உருவம். சிவன் உருவம் இன்னொரு கடவுளை காண்பிக்கிறது.
அப்புறம் சிவனை வந்து ஆண் வடிவத்தில் வைத்து வணங்குகிறீர்கள், சக்தியை பெண் வடிவத்தில் வைத்து வணங்குகிறீர்கள், முருகனை இவர் சிவனுக்கும் சக்திக்கும் பிறந்த ஆண் குழந்தையாக வைத்து ஒரு அந்த உருவத்தை வைத்து வணங்குகிறீர்கள். அப்படின்னா சிவன் அப்படின்னு ஒரு கடவுள் இருக்கு, ஆண் உருவத்தில் இருக்காரா? சக்திங்கிறது பெண் உருவத்தில் ஒரு கடவுள் இருக்கா? முருகன் அப்படிங்கிற உருவம் அந்த சுட்டி காட்டுகிறதா அவர்கள் அந்த கடவுள் உலகத்தில் இருக்கின்ற அந்த சிவ ஆண் சிவனுக்கும் பெண் சிவனுக்கும் பிறந்த குழந்தை அப்படின்னு அது இன்னொரு கடவுள், இதெல்லாம் இருக்கிறதா? யாராவது கண்டிருக்கிறீர்களா? இந்த மாதிரி கனவுல வேணால் காணலாம், மூன்றாவது கண் வழியாக காணலாம். உண்மையிலேயே ஏழாம் சக்கரம் திறந்த பிறகு அவர்கள் கண்டார்கள் என்று யாரையாவது சொல்ல சொல்லுங்கள். அப்படி இருந்தால் கடவுள் ஒன்று தான் எப்படி இந்து மதத்தில் சொல்லியிருக்கிறது? சைவ மதத்துலேயும் அதுதான் சொல்லியிருக்கு, பரம்பொருள் அப்படின்ட்டு, பரபிரம்மன் அப்படின்ட்டு வேதத்திலையும் சொல்லியிருக்கிறார்கள் நினைக்கிறேன். அப்படின்னா இத்தனை கடவுள்களும் எப்படி ஒரு கடவுள் ஆக முடியும்? எங்கே ஒன்றாகிறாங்க? நன்றாக சிந்தித்து பாருங்கள். அது மட்டுமல்ல, சரிப்பா அவர் சொல்கிறார், நீ எல்லா கடவுள்களும் ஒரே ஒரு கடவுளைத்தான் குறிக்கிறது அப்படின்னார் இந்த நண்பர். சரி, அது மாதிரி நிறைய நினைக்கிறீங்க. எல்லாம் எம்மதமும் சம்மதமும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிப்பா, முகமதியர்கள் மசூதியில் போய் அல்லாவை வணங்குகிறார்கள். அல்லாங்கிறது உருவம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க, இல்லை அவங்க ஒரு மனதளவில் உருவத்தை வைத்திருக்கிறார்கள், அதைத்தான் வணங்குகிறார்கள். அந்த மனதில் இருக்கும் அந்த உருவகத்தை தான் வணங்குகிறார்கள் மசூதியில் போய். அங்கேயும் ஏதாவது உருவகம் இருக்கும். கிறிஸ்தவர்கள் சிலுவையை வணங்குகிறார்கள், சிலுவையிலே உயிர் அதாவது அறையப்பட்டிருக்கும் அந்த இயேசு கிறிஸ்துவின் அந்த ஒரு உருவகத்தை வணங்குகிறார்கள். அது இல்லாட்டின்னா அந்த மனதிற்குள்ளே ஒரு கற்பனை பண்ணி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அதை வணங்குகிறார்கள். சரி, இந்துக்கள்லாம் இருக்கீங்கள்ல, முக்கியமாக மிகவும் மிக மிக கடவுள் என்றால் என்ன என்று தெரிந்த இந்துக்கள் பிராமணர்கள் எடுத்துக்குவோம், அவர்கள்தான் கடவுள் என்றால் என்ன என்று தெரியும் என்று சொல்கிறார்கள். அவங்கள போய் ஒரே கடவுளைத்தான், எல்லா உருவங்களும் ஒரே கடவுளைத்தான் குறிக்கிறது அப்படின்னா மசூதியில் போய் எத்தனை இந்துக்கள் அல்லாவை வணங்குவதற்கு தயாராக இருக்கிறீர்கள்? உங்களால் முடியுமா? செய்வீர்களா? வட இந்தியாவில் கொஞ்ச நாளைக்கு முன்னால் இந்த மசூதியை எடுத்து அயோத்தி நகர்னு நினைக்கிறேன், அங்கிருந்த அந்த மசூதியை முகமதியர்களிடமிருந்து பிரித்து ராமர் கோவிலை கட்டினார்கள். ராமர் என்பது ஒரு உருவகம், முகமதியர்கள் வணங்குகிற மசூதி அந்த இது இன்னொரு உருவம், அல்லாவை வணங்குகிறார்கள். அயோத்தி நகரில் வந்து ராமருக்கு கோவில் கட்ட முனைந்தவர்கள், அந்த உருவத்தை வணங்கினவர்கள் ஒரே கடவுளாக இருந்தால் ஏன் இந்த மாதிரி அந்த மசூதியை அவரிடம் இந்த பறித்து விட்டு அதை இழித்து விட்டு அந்த இடத்துல ராமர் பிறந்தார் அப்படிங்கிறதுக்காக ராமருடைய உருவத்தை ஏற்படுத்த வேண்டும்? எல்லா கடவுளும் எல்லா உருவங்களும் ஒரே ஒன்றை ஒரு கடவுளைத்தான் காண்பிக்கிறது அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ அல்லாவையும் வணங்குங்கள். சில பேர் சொல்லலாம், இல்லை இல்லை இல்லை, அந்த முகமதியர்கள் வணங்குகிற கடவுள் எங்கள் உண்மை கடவுள் இல்லை, இந்துக்கள் வணங்குகிற கடவுள் தான் உண்மை கடவுள். ஒரு நண்பர் முன்னால் சொல்லியிருந்தாருன்னு சொன்னேன், நான் அந்த மூன்று ஆணையிலே தொங்கி கொண்டிருக்கிற அந்த அந்த இயேசு கிறிஸ்துவை போய் யாராவது
கடவுள்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ அவங்க ஒரு கடவுள், யூதர்கள் ஒரு கடவுள், புத்த மதத்தினர்கள் அவர்கள் ஒரு கடவுள், முகமதியர்கள் இன்னொரு கடவுள், இந்துக்கள்லேயே பல கடவுள்கள், சிவன் கடவுள், சக்தி கடவுள், ஏன்னா அந்த சக்தி குரூப்னு ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். அவர்கள் வந்து முக்கியத்துவமாக முக்கியம் கொடுப்பது சக்தியைத்தான் வணங்குவார்கள். சிவனாக வணங்க சிவன் இருப்பார், ஆனால் சக்தியைத்தான் வணங்குவார்கள். முருகன் அவர் ஒருத்தர், அவரை வணங்குகிற கூட்டம் இருக்கிறது. அதான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நார்த் இந்தியாவில் வந்து முருகனுக்கு, அதாவது கார்த்திகேயனுக்கு ரெண்டு ஒய்ஃப் இல்லை, விநாயகர் தான் ரெண்டு ஒய்ஃப். ஆனால் தமிழ்நாட்டில் விநாயகர் வந்து பிரம்மச்சாரி. இதிலிருந்தே தெரியுது இல்லையா, இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கடவுளை சுட்டி காட்ட முடியாது. எதை சுட்டி காட்டுகிறதுன்னு அழுத்தம் தீர்த்தமாக நான் அந்த நண்பருக்கு சொன்னேன். உங்களுடைய மனதில் இருக்கு இல்லையா ஒரு கடவுள், இந்துக்கள் மனசில் வச்சு கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அதைத்தான் சுட்டி காட்ட முடியும். அந்த மனதிற்கும் அப்பாற்பட்ட ஒன்றை சுட்டி காட்ட முடியாது அப்படின்னு அந்த நண்பருக்கு பதில் சொன்னேன். இல்லாட்டினா என்ன, இந்த கேரளாவில் இருக்கிற அந்த அந்த கடவுள் பேர் அடிக்கடி எனக்கு மறந்து போயிருது. அந்த ஏதாவது ஏதோ ஒரு மாதத்தில் எல்லா பேரும் விரதம் இருந்து போவாங்க, கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு அந்த கடவுள், எனக்கு பேர் மறந்து போயிடும், மறுபடியும் பேசும்போதே மறுபடியும் ஞாபகத்துக்கு வந்தால் சொல்கிறேன் நான். அந்த கடவுள் கேரளாவோட குருவாயூரப்பன், குருவாயூரப்பன் சொல்லுவாங்களா இல்லையே வேற ஒன்றும் சொல்லுவாங்க. சரி, அந்த கடவுளை, அந்த கடவுள் வந்து பிரம்மச்சாரி, சிவன் வந்து பிரம்மச்சாரி இல்லை, ஏன்னா அவர் முருகனை பெற்றிருக்கிறார். அந்த கேரளாவில் இருக்கிற கடவுள் பிரம்மச்சாரி, அதனால் பெண்கள் எல்லாம் அங்கே வரக்கூடாது, தீட்டுப்பட்டு விடும், வரக்கூடாது அப்படின்னு யார் சொன்னது? அது மனிதர்கள் சொன்னது. கடவுள் வந்து சொல்லியிருக்கிறாரன்னு சொல்லுங்க. இல்லை, அந்த மாதிரிலாம் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, இவர் மனசில் வச்சு மனிதர்கள் இந்த உருவகங்கள் எல்லாம் மனித மனதில் இருக்கின்ற ஒரு ஐடியா இருக்குல்ல, ஒரு கருத்து, அதைத்தான் குறிக்கிறது. அதை அதுதான் இதைத்தான் பாயிண்ட் பண்ண முடியும். அதனால தான் அவங்க இஷ்டப்பிரகாரம் எல்லாத்தையும் சொல்லிக்கிறாங்க. ஐயப்பன், அந்த கோயில் அந்த சாமிய பேர் ஐயப்பன். ஐயப்பனுக்கு பிரம்மச்சரிய விரதம் இருந்து போகிறாங்க. எப்படிப்பா பிரம்மச்சரியம், கடவுள் பிரம்மச்சரியம் விரதம் இருந்தால் பெண்களாக, அவ்வளவு பெண்கள் வந்து அவ்வளவு பலசாலியா, கடவுளையே அவருடைய பிரம்மச்சரிய விரதத்தில் இருந்து விலக்கிவிடக்கூடிய ஆற்றல் பெண்களுக்கு இருக்கிறதா? இதெல்லாம் தெரியும், இதிலிருந்து தெரியலையா இந்த மாதிரி கற்பனைகள் எல்லாம் உண்மை இல்லை. மனித மனதில் இருக்கும் கடவுளைத்தான் இந்த உருவகங்கள் சுட்டி காட்ட முடியும். மனதிற்கும் அப்பாற்பட்ட ஒன்று, பரம்பொருள் விவரிக்க முடியாத ஒன்று. எப்படி இதெல்லாம் இதெல்லாம் இந்த மாதிரி விவரிக்க முடியும்? அப்படி விவரிச்சா ஏன் இவ்வளவு கடவுள் நினைச்சு பாருங்க. அதுக்கு அந்த நண்பர் சொன்னாரு, வந்து கடைசியா ஒரு கமெண்ட் விட்டுருந்தார். என்ன சொன்னார் அப்படின்னா, ஐசக் நியூட்டன் விஞ்ஞானி, அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், கிராவிட்டியை கண்டுபிடிச்சவர். அந்த கிராவிட்டி எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அதை நம்புகிறேன். அதே மாதிரி நீங்கள் பொன்னிற ஜோதியை பற்றி பேசுகிறீங்க, மனதிற்கும் அப்பாற்பட்ட ஒன்று அப்படின்ட்டு, அந்த கடவுளையும் நான் நம்புகிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தார். யாராவது கிராவிட்டியை உருவம் பண்ணி வணங்குகிறார்களா? அந்த ஐடியாவை யாராவது வணங்குறாங்களா?
அதுக்கு மாலை போட்டு பொங்க வச்சு கிடா வெட்டி கும்பிடுகிறார்களா? ஊர்வலம் கொண்டு வந்து கும்பிடுகிறார்களா? நான் சொன்னேன், நான் பொன்னிற ஜோதியை அதை நம்புகிறேன் அப்படின்னாரு. அடிக்கடி அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன், திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறேன், நான் பொன்னிற ஜோதியை பற்றி பேசினால் நான் பேசும்பொழுது அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால அது அந்த அந்த மனித மனதிற்கும் அப்பால் பட்ட ஒன்றோ ஒன்று என்னோடு இருக்கிறது, அதை நான் குறித்து பேசுகிறேன். ஆனால் அது முக்காவாசி பேர் 99.9% பேர் நீங்கள் அதை உள்வாங்கி உங்கள் மனதில் ஒரு பொன்னிற ஜோதியைத்தான் கற்பனை பண்ண முடியும். அது பொன்னிற ஜோதி இல்லை இல்லை இல்லைன்னா அது எத்தனையோ சொல்லியிருக்கிறேன், அது இல்லை. அனைத்தையும் ஒன்றாக நினைத்து எல்லா பிரிவினைகளையும் விட்டு, மதம் ஜாதியும் அப்படிங்கிற பிரிவினைகள் எல்லாம் விட்டு, அனைவர் மேலேயும் அன்பு செலுத்தினால் உங்களையே அறியாமல் உங்களுக்கே தெரியாமல் அந்த பொன்னிற ஜோதியின் ஆனந்தத்தை அனுப்பி அனுபவிப்பீர்கள். கண்ணுக்கு தெரியாத அதனுடைய எஃபெக்ட் உங்களுக்கு தெரியும். அதோட சொன்ன உடனே நீங்கள் சொல்லிடுவீங்க, இந்த நண்பரை மாண்டி இருக்கிற இந்துக்கள் சொல்லிடுவீங்க. அதே மாதிரி தான் எங்கள் கோவிலுக்கு போனாலும், கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டா அதே மாதிரி தான் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உணர்வு வருகிறது, அன்பு வருகிறது அப்படின்ட்டு. சாமி வந்து நீங்கள் கேட்குறத கொடுக்கலன்னா எத்தனை பேர், இந்த சாமி சரியில்லைப்பா இன்னொரு சாமி அந்த சாமிக்கு போவோம், அந்த சாமி அது ரொம்ப சக்தி உள்ள சாமி, அங்கே போகிறதுன்னு அங்கே போய் கேட்போம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது இல்லையா? இதிலிருந்தே தெரியலையா? நீங்கள் வணங்கும் உருவகங்கள் எந்த காலத்திலையும் மனதிற்கும் அப்பால் பட்ட ஒன்றை பாயிண்ட் பண்ண முடியாது, சுட்டி காட்ட முடியாது, அதனுடைய குறியாக இருக்க முடியாது. அதனால் அதை வணங்குவதனால தொல்லை தான் வருகிறது. என்ன தொல்லைன்னு சொல்கிறேன் நான் கேளுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறீங்க, ஒரு மதத்தில் இருக்கும்பவர்கள் மற்ற மதத்தினரை சண்டை போட்டு கொள்ளுகிறீர்கள். கடவுளுக்காக நீங்கள் சண்டை போட்டு மனிதர்களை கொள்ளுகிறீர்கள். உங்கள் மற்ற மதங்களில் சொல்லவில்லை எப்படி, ஆனால் இந்து மதத்தில் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கு, அனைவரும் ஒரே கடவுளால் படைக்கப்பட்டவர் அப்படின்ட்டு படைக்கப்பட்டவர்கள் அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது உங்களுடைய கற்பனை கடவுளை காப்பாற்றுவதற்காக உங்கள் மதம் சொல்லுகின்ற அந்த ஒரே கடவுள் படைத்த, அது படைத்த மட்டுமில்லை அந்த ஒரே கடவுள் வடிவத்திலும் இருப்பதும் அந்த ஒரே கடவுள் தான் அப்படின்னு சொல்றீங்க. இந்து மதத்தில் சொல்லியிருக்கிறது, அவங்கள போய் கொல்றீங்களே அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய கடவுள் கற்பனை கடவுள், உங்களுடைய மனதில் இருக்கும் கடவுள். அடுத்த மதத்தினர் உங்கள் கடவுளை கேவலமாக பேசினால் கோபம் வருவது, உங்களுக்குத்தான் கோபம் வருகிறது, உண்மை கடவுளுக்கு கோபம் வராது. ஏன் அப்படின்னா எல்லா நீ தான் சொல்றீங்கல்ல, எல்லா உருவங்களும் ஒரே கடவுளைத்தான் பாயிண்ட் பண்ணுது, குறிக்கிறது என்று. கடைசியில் நான் ஒரு முக்கியமான கருத்தை சொல்ல போகிறேன். நீங்கள் வேணா, அதாவது ஒரு இந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு உங்களுடைய குடும்பத்திற்கு உங்களுடைய குடும்பத்தில் கடவுளை உருவத்தை ஒரு உருவத்தை வணங்கலாம். ஆனால் அதை வைத்து அடுத்த ஒரு கூட சண்டை போடுறது கூட ரெடியாக இருக்கலாம். நான் வணங்கும் கடவுள் தான் உண்மை கடவுள், கிறிஸ்தவர்கள் வணங்கும் கடவுள் உண்மை கடவுள் இல்லைன்ட்டு. ஆனால் நான் அப்படி இல்லை, நான் முன்னாலே சொல்லியிருக்கிறேன்.
என்னுடைய உங்களுக்கு ஒரு உடம்பு இருக்கிற மாதிரி என்னுடைய உடம்பும் இந்த இன்ஃபினிட்டின்னு சொல்கிறாங்கள்ல அந்த யூனிவர்ஸ், அதில் இருக்கும் அனைத்தும் என்னுடைய உடம்பு, நீங்கள் காணும் அனைத்தும் என்னுடைய உடம்பு. அங்கிருக்கும் மக்கள் ஒருவருக்கொருவர் அடித்து கொண்டும் மதப்பிரிவினையினால் இந்த மாதிரி கற்பனை கடவுள்களினால் உருவக கடவுளை வைத்து வணங்குவதனால் சண்டை போட்டு அதனால் துன்புற்று தொல்லைகளை அனுபவிப்பதை என்னால் அனுமதிக்க முடியாது. அதை சரிபண்ணியே தீர்வேன். இப்போ எப்படி உங்களுக்கு உடம்பில் ஏதாவதுன்னா அதை சரி பண்ணுறீங்க உங்கள் உடம்பில், அதே மாதிரி இது என்னுடைய உடம்பு. இந்த உடம்பில் இருக்கும் இந்த மாதிரி அழுக்குகளை இந்த மனம்னு ஒன்று இருக்குல்ல, எல்லா மனமும் சேர்ந்த ஒரு மனம்னு சொன்னேன் இல்லையா, உலகத்தின் உலக மனம்னு சொன்னேன் இல்லையா, அந்த மனதில் இருக்கும் அழுக்குகளை அழிப்பேன். இதுவரை வந்தவர்கள் முனிவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, ரொம்ப நல்ல நல்ல மனிதர்கள், அவரெல்லாம் கடவுளை வணங்கி இருக்கிறார்கள். ரமணா மகரிஷி வந்து விபூதி பூசிட்டு இருக்காரு, கடவுளை வணங்கி இருக்கிறார். திருவண்ணாமலையில் இருக்கும் அங்கே சிவன் தான் இருக்கார் நினைக்கிறேன், அதில் அதை வணங்கி இருக்கிறார். நான் யாரையும் வணங்குவதில்லை, ஏன்னா எந்த உருவத்தை வணங்குவது. அந்த மாதிரி நிறைய பேர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், ரமண மகரிஷி, இந்த மாதிரி நிறைய பேர் வச்சுப்பீங்க, யோகிகள் அவர்கள் என்று. அவர்களெல்லாம் அன்பு அன்போடு இருக்க வேண்டும், கடவுள் என்றால் இதுதான் அப்படின்னு நிறைய சொல்லிட்டு போயிருக்காங்க. என்னால் என்னுடைய உலகமான உலகம் முழுவதும் என்னுடைய பாடி என்று சொல்லும் என்னால் இந்த உலகத்தை அழிக்கும் திறனும் எனக்கு இருக்கிறது. வரவிருக்கிறது நிகழ்வுகள் என்ன, இரண்டாம் கட்டம் துயரங்கள் தான் சொன்னேன். இவர் அது யாரப்ப, அது இந்த ஒரு பிரெஞ்சு நாஸ்டராமஸ் அவர் சொன்னதாக சில வீடியோக்களில் பார்த்தேன். அதாவது இந்த தடவை கடவுள் ஏஷியாவிலிருந்து, நீங்கள் தான் சொல்கிறீங்களே, திரும்ப திரும்ப 1500 தடவை சொல்லியிருக்கீங்களே, 3 கடல்கள் சூழ்ந்த ஒரு நாட்டிலிருந்து ஒரு இடத்திலிருந்து பிறப்பார். அவரை யாரும் உணரமாட்டார்கள், அவர்கள் அவர்தான் கடவுள் என்று உணரமாட்டார்கள். உலகம் ஏறக்குறைய இடத்து உலகத்தில் ஆனால் எல்லாரும் அழிந்த பிறகு அப்புறம்தான் அவர் தான் கடவுள் என்று நினைப்பு சொல்வார் என்று சொல்லியிருப்பதாக நான் வீடியோவில் பார்த்தேன். நான் கடவுள்னு சொல்லலை, இதனால் நான் கடவுள் அப்படின்னு சொல்லிக்கல, ஆனால் உங்கள் கற்பனை கடவுள் இல்லை, அனைத்தையும் கடந்த ஆதி நான். பொன்னிற ஜோதி வந்து அழியும், அது வந்து நிலையானதில்லை, அது என்னுடைய உடம்பு. 3 கண்களை வைத்து அந்த 3 கண்களை வைத்து பார்க்கும் பொழுதுதான் அந்த 3 ஜோதிகள் தோன்றுகின்றன. இந்த 3 கண்களையும் தூக்கி எறிந்துவிட்டு நாம் போனாக்கா அங்கே அந்த 3 ஜோதிகளும் அழிந்துவிடும். அது உண்மை கடவுள் இல்லை. உண்மை கடவுள் என்பது நான், நான் என்ற உணர்வு. எது அந்த 3 கண்களோ, எதற்கு அந்த 3 கண்கள் இருக்கிறதோ அதுதான் கடவுள், அதுதான் நீங்கள். அதை எப்படி உணர்வது என்று பல தடவை சொல்லியிருக்கிறேன், பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். பிறந்த பிறகு இறந்த பிறகு மனிதர்கள் எங்கே போகிறார்கள்ங்கிறதுலாம் சொல்லியிருக்கிறேன். அனைத்து உள்ளுக்குள் உள்ளே இருக்கும் ஒன்றுதான் நீங்கள். அப்படி இந்த உடம்பு, இந்த உடம்பும் இந்த உடம்பை சுற்றி இருக்கும் இந்த உலகமும் இந்த 5 புலன்களும் மனமும் இருப்பதனால்தான் உங்களுக்கு இப்படி தெரிகிறது. இதை நீங்கள் நம்ப தேவையில்லை, வேறொரு கருவியை வைத்து பாருங்கள்.
இந்த இவங்கெல்லாம் சயின்டிஸ்ட்லாம் வச்சு பார்க்குறாங்கல்ல ஆட்டம்ஸ் எல்லாத்தையும் அணுக்கள் எல்லாத்தையும், அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி உங்களுக்கு கண் இருந்தால் உலகத்தில் உலகத்தை அந்த மாதிரி ஒரு கண்ணோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் மனித உருவம் தெரியுமா? இந்த மனித உருவத்தை வச்சுக்கிட்டு என்ன ஆட்டம் போடுறீங்க? மனித உருவம் தெரியுமா? அப்போ உங்களுக்கு இந்த ஐம்புலன்களும் இல்லைன்னாக்கும் இந்த உடம்பு அப்படிங்கிறது தான் நீங்கள் அப்படின்னு தெரியுமா? நினச்சி பாருங்க. இந்த கண்ணுக்கு பதிலாக எக்ஸ்ரே கண் இருக்குது, பிற அதோடு பிறந்துருங்கன்னு வச்சுக்கோங்க. உலகத்தில் இந்த மாதிரி உருவம் தெரியுமா? உங்கள் அம்மாலாம் வேறு எலும்புக்கூடு தான், எலும்புக்கூடாக இருப்பாங்க. உங்கள் அப்பா ஒரு என்ன ஒரு எலும்புக்கூடு. பெண்கள் வந்து போ மிகவும் ஆசைப்பட்டு அதை நீங்கள்லாம் வாங்கி கொடுக்குறீங்க இல்லையா? நீங்கள் வாங்கி கொடுக்கும் நகைகள்லாம் அங்கே அங்கே எங்கே எங்கே தெரிய போகிறது? எக்ஸ்ரேயில் பார்த்தாக்கா அது தெரியுமா இல்லை என்று எனக்கு தெரியாது. அதனால் நீங்கள் எதை வைத்து பார்க்கிறீர்களோ அதை வைத்துத்தான், அது அதை பொறுத்தவரையில் தான் நீங்கள் பார்க்கும் இந்த உலகம் உண்மை. இறந்த பிறகு இந்த உடம்பும் ஒன்ற உடம்பும் உடம்பில் இருக்கும் ஐம்புலன்களும் மனித மனமும் போய்விடுகிறது. அதற்கு பிறகு அந்த மூன்று ஜோதிகளில் இருப்பீர்கள் நீங்கள். அது உங்களுக்கு தெரியாது, கற்பனை தான் இப்பொழுது பார்க்க முடியும். ஆனால் அங்கே தான் இருப்பீர்கள். அதுவும் அழிந்த பிறகு அனைத்தையும் உள்ளுக்குள் ஒன்றாக இருக்கின்ற அந்த ஒன்று ஒன்றாக மாறுகிறீ இருப்பீர்கள். அதுதான் நிலையானது. அதனால இந்த மாதிரி உருவகங்களை வைத்து வணங்கும் அறியாமையை கைவிடுங்கள். ஏனென்றால் அது உண்மை கடவுளை எந்த காலத்திலும் சுட்டி காட்ட முடியாது. இதுக்கு யாராவது இன்னும் அந்த நண்பரை போல இன்னும் சில பேர் வந்து உங்களுக்கு வாதாட வேண்டும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நான் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். தாராளமாக அதில் ப்ரெஸ் பண்ணி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரிக்வஸ்ட்டு போடுங்க. அங்கே நிறைய பேசலாம். இங்கே கமெண்ட்டில் நிறைய பேச முடியாது, அது பேச முடியாது. எழுத்துத்தான் எழுத வேண்டும், அது ரொம்ப ரொம்ப எழுத முடியாது. ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுக்கு வாங்க, என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், அல்லது உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுங்க. வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடன் பெரிய மெசேஜெல்லாம் விட முடியும். பேச்சு மூலமாக நிறைய பேர் அப்படி என்னோட தொடர்பு கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா இங்கே வந்து யூடியூப்பில் கமெண்ட்டில் ஃபோன் நம்பர் கொடுத்தாருக்கும் அது வந்து பப்ளிக் ஆயிரும், அது நல்லதில்லை. நிறைய பேர் கால் பண்ணி தொந்தரவு கொடுப்பார்கள், வேண்டாதவர்கள்லாம், அது நல்ல சரியில்லை. அதனால் இன்னும் நிறைய பேர் உங்களுக்கு நான் என்னுடைய இந்த வீடியோவுக்கு எதிராக அல்லது அது புரியாமல் சந்தேகம் இருந்தால் தயக்கம் இல்லாமல் கமெண்ட் பண்ணுங்கள், என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் அக்கௌண்ட் மூலமாக உங்களுடன் தொடர்பு கொண்டு பேசுகிறேன். ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த அறியாமை போகவில்லை என்றால் மதப்பிரிவினை போகாது. உருவகங்களை வைத்து வணங்கும் இந்த மனநிலை போகவில்லை, அறியாமை போகவில்லை என்றால் மதப்பிரிவினை போகாது. மதப்பிரிவினை போகாவிட்டால் எல்லா பிரிவினைகளும் இருக்கத்தான் செய்யும். அப்படி இருந்தால் உலகத்தில் அமைதி இருக்காது, அன்பு இருக்காது. நீங்கள் யாரென்றே தெரியாமல் மறந்து விட்டு இப்படியெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். மற்றவர்களெல்லாம் அவருடைய மனதில் இருக்கும் அறியாமையினால் இந்த மாதிரி செய்து கொண்டு இருக்கிறீர்கள். பிரித்து பிரித்து பேசி துன்பம் அனுபவிக்கிறீர்கள். அதையெல்லாம் விட்டு ஒழியுங்கள். இல்லாவிட்டால் துயரங்கள், உங்கள் மனதில் கற்பனை கூட பண்ண முடியாத துயரங்கள் வரவிருக்கின்றன. அதை 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 வரவழைப்பேன். உங்கள் மனித கூட்டத்தை கூட்டி போய் படை திரட்டி நான் ஒன்றும் செய்ய போறதில்லை, எனக்கு சக்தி இருக்கிறது. அதை வைத்து அந்த சோப்பு ஜோதி இருக்கிறது, ஐந்து கணங்கள்னு சொல்றீங்கல்ல, அது இருக்கிறது. அதை வைத்து என்னால் எல்லா விதமான
துயரங்களையும் கொடுக்க முடியும். அடி அடின்னு அடித்தா தான் உண்மையை கேட்க ஓடி வருவீர்கள். அதை கூறி இந்த வீடியோவை முடிக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.